வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று மாலை கூடுகிறது அமைச்சரவை. வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் தொடர்பாக ஆலோசனை. தமிழகத்தில் கனமழை மேலும் 4 நாட்கள் நீடிக்கும் என கணிப்பு. கோவை, நாமக்கல், திருச்சி உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை தொடர வாய்ப்பு. வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என கணிப்பு. குற்றால மெயினருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. சென்னையில் ரயில் முன் தள்ளி கல்லூரி மாணவியை படுகொலை செய்தவர். இவங்க மக்களுக்கு எப்பவும் தேவைப்படுற லாண்டரி பிசினஸ் செஞ்சு மாதம் 3 லட்சம் ரூபாய் லாபம் எடுக்கிறாங்க. நீங்களும் கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. கைது. துறைப்பாக்கத்தில் பதுங்கி இருந்த காதலனை நள்ளிரவில் பிடித்தது தனிப்படை போலீஸ். ரயிலில் தள்ளி கொல்லப்பட்ட மாணவியின் தந்தைக்கு மாரடைப்பு. சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் உயிர் பிரிந்த சோகம். அங்கன்வாடி மையங்களிலேயே எல்கேஜி வகுப்புகள் செயல்படலாம் என பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. தற்காலிக ஆசிரியர்களுக்கு ஊதியத்தில் மாற்றமில்லை என்றும் திட்டவட்டம். மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் நீரின் அளவு 60,000 கனஅடியாக அதிகரிக்க வாய்ப்பு. கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. ஜாப் வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பு. கர்நாடக கல்வி நிலையங்களில் ஹிஜாப் தடை தொடரும் என அறிவிப்பு. மாதவரம் முதல் சோழிங்கநல்லூர் வரை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு சுரங்கம் தோண்டும் பணி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நீட் தேர்வுக்கு எதிராக அதிமுக ஆட்சியில் தொடரப்பட்ட வழக்கை விரைந்து நடத்த வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். திமுகவுக்கு உண்மையான எதிரி பாஜக தான் என அண்ணாமலை கருத்து. உண்மையான எதிர்க்கட்சி யார் என்று மக்களுக்கு தெரியும் என ஜெயக்குமார் காட்டம். தடை செய்யப்பட்ட ஃப்ரீ ஃபயர், பப்ஜி விளையாட்டுகள் மீண்டும் விளையாடப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய மாநில அரசுகள் பதில் மனு தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. திருச்சியில் விவசாய சங்கத்தினர் திருவோடு ஏந்தி போராட்டம். மின்சார திருத்த சட்டத்தை மத்திய அரசு மாநில அரசு மத்திய அரசின் புதிய மின்சார சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தல். பெரம்பலூர் அருகே அதிக விலைக்கு உரம் விற்பனை செய்த 3 உரைக்கடைகளின் உரிமம் ரத்து. உரிமம் முன்னறிவிப்பின்றி ரத்து செய்யப்படும் என ஆட்சியர் எச்சரிக்கை. மதுரையில் பிஜிஆர் பழனிவேல்ராஜனின் நிகழ்ச்சியை புறக்கணித்த மாவட்ட திமுகவினர். முதலமைச்சரின் பேச்சை மீறி சில திமுகவினர் செயல்படுவதாக அமைச்சர் வேதனை. வடமாநிலங்களில் பெண்கள் கொண்டாடிய கர்பா சவுத். கணவரின் நலன் வேண்டி நில ஒளியில் வழிபாடு.